அடுத்த சாய் சித்ரா சோசியல் டாக் நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற கலைஞர் நாட்டிய கலையரசியான பத்மா சுப்பிரமணியம். தமிழ் சினிமா உலகின் முதல் சூப்பர் ஸ்டாரான எம் கே தியாகராஜ பாகவதர், இசைக்குயில் எம் எஸ் சுப்புலட்சுமி, டி ஆர் ராஜகுமாரி, சரோஜா தேவி போன்ற பல திரை நட்சத்திரங்களை அறிமுகப்படுத்தி வருமான இயக்குனர் கே சுப்பிரமணியம் அவர்களின் மகள்தான் பத்மபூஷன் பத்மா சுப்பிரமணியம். நாட்டிய கலைக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற இவர் வாங்காத உயரிய விருதுகளையும் இவரது நாட்டிய நிகழ்ச்சிகள் நடத்தாத நாடுகளையும் விரல் விட்டு எண்ணிவிடலாம். கடந்த 70 ஆண்டுகளாக தொடர்ந்து நாட்டிய நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகின்ற நாட்டிய கலையரசியான பத்மா சுப்பிரமணியம் தன்னுடைய தந்தையான கே சுப்பிரமணியம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா, பி என் ஜானகி, நடிகர் தினம் சிவாஜி கணேசன், சந்திரபாபு ஆகியோரை பற்றிய தன்னுடைய நினைவுகளில் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா சோஷியல் டாக். இன்னி வரைக்கும் தமிழ் சினிமாவிலும் கொண்டாடுற ஒரு இயக்குனர் உங்கள் அப்பா கே சுப்பிரமணியம் அப்படின்னு சொன்னோடனே உங்கள் நினைவுக்கு வர்றது எது? ஒரு பரந்த மனப்பான்மையோட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு எம்ஜிஆர், ராஜ்கபூர், சத்யஜித் ரே இப்படி பல பேர் உங்களை சினிமா நடிக்க கூப்பிட்டாங்க, ஏன் நீங்கள் நடிக்கலை? நான் சொன்னேன் என்னுடைய வாழ்க்கை நான் என்னோடய குறிக்கோள்லாம் வேறையாக இருக்குது, சினிமாவுக்கு மரியாதை இல்லைன்னு இல்லை. உங்கள் அப்பாவோட மிகவும் நெருக்கமாக இருந்தவர் எம்ஜிஆர், உங்களுக்கு அவரோடு அந்த அளவுக்கு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கா? சாதாரணமாக வந்து வீட்டுக்கு வந்துட்டு போயின்னு இருப்பார். சத்யா ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடக்கிறதுன்னா லஞ்ச் டயத்தில் எங்கள் எம்ஜிஆரோட பழகினதில் உங்களால் மறக்க முடியாது அப்படின்னா எதை சொல்லுங்க? அவர் அத்தனை கம்பல் பண்ணி சிவகாமியின் சபதத்தில் நீ ஆக்ட் பண்ணணும்னு சொல்லி 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 ஒரு மாதம் தினமும் காத்தால 6 மணிக்கு ஃபோன் வந்தால் நாங்கள் யாரும் எடுக்க மாட்டோம். தமிழ் சினிமாவுடைய சூப்பர் ஸ்டாரான தியாகராஜ பாகவதர், இசைக்குயில் எம் எஸ் சுப்புலட்சுமி, டி ஆர் ராஜகுமாரி, சரோஜா தேவி இவங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தினது உங்கள் அப்பா தான். இதில் யார் யாரோடலாம் நல்ல பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு? சரோஜா தேவி இன்னி வரைக்கும் ரொம்ப டச்லேயே இருக்கக்கூடியவங்க. சென்னைக்கு வந்தால் அவங்க பார்க்காம போக மாட்டாங்க, நான் பெங்களூர் போனால் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடாமல் போக மாட்டேன். உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் நடனத்துக்கே அர்ப்பணிக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எங்கே வந்தது? குதர்க்கமாக தான் எனக்கு யோசனை வரும், அதனால் அது தெர் வாஸ் ஒரு இட்ஸ் அ கிராஜுவல் ப்ராசஸ், திடீர்னு வந்தது இல்லை. பரதநாட்டிய கலைக்கு இன்றைக்கி எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அசோசியேஷன் இருக்குது, அதுக்கு நான் பிரசிடெண்ட்டாக இருந்தேன், ஆல் இண்டியா பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அப்போ தான் அந்த 1000 பேரை எங்கள் அங்கத்தினர்களை தான் தஞ்சாவூர் கோயிலில் 1000வது வருஷத்துக்கு ஆட வச்சேன். இப்போ 1000 பேரோட ஒரு நடன நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எங்கே தோணுச்சு? வர செப்டம்பர் மாதம் இன்னும் டேட்டையும் கொடுத்தேன், அன்னைக்கு 1000 பேர் இங்கே வந்து ஆடுவோம் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டேன். அப்போது முதல்வராக இருந்த கலைஞர் அந்த விழாவில் கலந்துக்கிட்டு சிறப்பித்தார் இல்லையா? இல்லைம்மா, நான் அடுத்த வருஷம் தள்ளலை, என்னோட அரசு உங்களோட கழகத்தோட சேர்ந்துக்கும், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்ன நாங்கள் பண்ணுறோம். பரதநாட்டியத்தினுடைய தனிப்பட்ட சிறப்புன்னா நீங்கள் எதை சொல்லுங்க? கண்ணோடு காண்பதெல்லாம் அதில் பார்த்தீங்களே எப்படி இருந்ததுன்னு, அதை கூட ஆட வைக்கலாம், ஆனால் லைஃப் இருக்கணும் இல்லை.
நீங்கள் உலகத்தின் பல நாடுகளில் நாட்டிய நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கீங்க. இதில் எந்த நாட்டில் நடந்த நிகழ்ச்சி உங்களுடைய மனசுக்கு ரொம்ப நெருக்கமானது அப்படின்னு சொல்லலாம்? இப்போ ஜப்பான் என்னை பற்றி ஒரு படம் எடுத்தாங்க, ஆஸ்திரேலியாவில் கூட ஆஸ்திரேலியா எடுத்திருக்காங்க, ரஷ்யா எடுத்திருக்காங்க. ரஷ்யாலேயும் வந்து உங்கள் அப்பாக்கிட்ட மிகப்பெரிய மரியாதை வைத்திருந்த இன்னொரு கலைஞர் சந்திரபாபு. அவனும் இன்னொரு அப்பாவுக்கு ஒரு பிள்ளை மாதிரி. அப்பா போனச்சே பாபு லேட்டாக வந்தான், அதுக்குள்ளே பாடி எடுத்துட்டான். ஓ, நேருவோட ஒரு 45 நிமிஷம் பேசக்கூடிய வாய்ப்பு கூட நீங்கள் குழந்தையாக இருந்தபோது கிடச்சிது இல்லையா? நாங்கள் பேசினதெல்லாம் அவரோட பேசினதெல்லாம் 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன்னு விட்டு 45 நிமிஷம் இருந்தார் எங்களோட. எம்ஜிஆர் முதல்வரானதுக்கு பின்னால் அவரை சந்திச்சிருக்கீங்களா? என்ன செக்யூரிட்டி ஜாஸ்தி இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நாங்கள்லாம் போனால் உங்கள் அப்பாவுக்கு எந்த அளவுக்கு என்எஸ் கிருஷ்ணன் மேலே மரியாதையோ அந்த அளவுக்கு என்எஸ் கிருஷ்ணனும் உங்கள் அப்பா மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சுருந்தார். அவரோட பழக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? நான் என்எஸ் கேச்சத்தை பார்த்தா கூப்பிடுவேன், அது நல்லா ஞாபகம் இருக்குது, ரொம்ப பிரியம் என்கிட்டக்க. சினிமாவில் நடிக்கணும்னு உங்களை எம்ஜிஆர் அழைச்ச மாதிரி சிவாஜி அழைச்சிருக்காரா? சிவாஜிக்கு ரொம்ப பிடிக்கும் என் டான்ஸு, என்னோடய அரங்கேற்றத்துலேயே பேசினார். நாட்டிய பேரொழி பத்மினியோட பழகிருக்கீங்களா? பின்ன அவங்கெல்லாம் எனக்கு அக்கா மாதிரி, எனக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுருக்காங்க, தலைவாரி பின்னி விட்டு ஃப்ராக் போட்டு. ஜெயலலிதாவும் நீங்களும் நல்ல தோழிகள் இல்லையா? நான் ஜெயலலிதாவோட பெரியவோ, இவளையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி என்னோட விட்டுடுவாள். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில் போய் ஸ்விம் பண்ணிட்டு. நாட்டிய சாஸ்திரமும் சிவாஜியுடைய முகபாவங்களும்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினீங்கல்ல நீங்கள், அவருடைய ஆக்டிங்கில் பல கோணங்கள் இருக்குது, அதை நான் நாட்டிய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்க அந்த நவரசம். நீங்கள் மதிக்கின்ற ஒரு இசைக்கலைஞர் பாலமுரளி கிருஷ்ணா. அண்ணாவும் சரி குருவும் சரி, அன்றைக்கி நான் பேசுகிறச்சே சொன்னேனே. இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனுடனும் கவிஞர் கண்ணதாசனுடனும் நீங்கள் மேற்கொண்ட ரஷ்ய பயணம் இருக்கு, அது மறக்க முடியாது. கண்ணதாசனை பற்றி ஓஹோன்னு பெரிய போயிட்டுன்னு சொல்லி, எம்எஸ்வியை பற்றி நேச்சுரலி அப்பா சொல் போயிடுறது கேட்கவே வேண்டாம். கமல்ஹாசன் ஒரு நடிகர் மட்டும் இல்லை, ஒரு நடன கலைஞரும் கூட. உங்களுடைய பார்வையில் கமல்ஹாசனுடைய நடனத்தை பற்றி சொல்லுங்கள். கமல் ஒரு பெரிய ஜீனியஸ், ரொம்ப நல்ல ஆர்டிஸ்டர். அது ஆக்டிங் மட்டும் இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சந்தித்து பேசியிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு ஹம்பிள் பர்சன் பார்க்க முடியாது. உங்களுக்காகவே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாட்டு எழுதினாராம். ஒரு இது தங்கை தாமரை பாடல்கள்னு இருக்கும், எனக்காக எழுதின பாட்டு, நான் ஆடணுங்கிறதுக்காக அவர் எழுதி வச்ச பாடல்கள்லாம். கல்யாணமே வேணாம் அப்படின்னு ஏன் முடிவெடுத்தீங்க? ஒரு ஆணுடைய வாழ்க்கையை கெடுத்துருவாண்டான்னு நினச்சேன்.